வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் முதல் நாள் பிராக்டிஸை ஆரம்பித்த அசத்திய நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட நேற்று ஈவினிங் ஜாயின் பண்ணி ஸோ அவருடைய செஷன் அப்படிங்கறதையும் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ப்ராக்டிஸ்ல சூரியகுமார் யாதோவோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ காரணம் அவருடைய ஸ்ட்ரெச் டெஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு பாஸ் ஆகிட்டதுனால ஸோ அந்த ஆங்கிள் அப்படிங்கிறதுல வந்துட்டு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அவருக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஏன்னா ரெகுலராகவே அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தது ஸோ அவர் வந்து இந்த ஃபேன்சி ஷார்ட்ஸ்லாம் ஆடும்போது ஒரு ஆங்கிளில் வந்துட்டு ஏதாவது ட்விஸ்ட் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்கறதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெச் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்க அதை நம்மளுடைய தலைவன் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நேஷனல் கிரிக்கெட் அகாடமிலேருந்து ஃபிட்னஸ் வாங்கிட்டு மும்பை வான்கடையில் வந்துட்டு வேற லெவலில் வந்து களமிறங்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருந்தது ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட அவர் வந்து ஜாயின் பண்ணி அவர் ஆடின ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஃபேன்சி ஷாட்ஸ் அப்படிங்கிறத அவர் ஆடி இருந்தார் ஸோ நீட்டாக அது வேற லெவலில் இருந்துச்சு சூரியகுமார் யாதவ் தான் மும்பை இந்தியன்ஸ் வேற லெவலில் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா சூரியகுமார் யாதவ் இல்லாமல் அந்த மிடில் ஆடர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஃபம்புளாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டன்ட் கரெக்டாக வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்து இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கறதுக்கான ஆள் அங்கே இல்லை ஸோ இப்போ சூரியகுமார் யாதவ் பேக் ஆகிருக்காரு ஸோ அது வந்த உடனே கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாகவே அவர் நம்மாந்திர வந்து ரீப்ளேஸ் பண்ணி உள்ள ப்ளேய் கிரவுண்டுக்குள்ள வருவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் கம் ப்ரெடிக்ஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஷனில் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத மெயினான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஃபேஸ் பண்ணதே பாண்டியா தான் ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து சூரியகுமார் யாதவுக்கு ஆச கேப்டனாக ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு பவுலிங் அப்படிங்கிறத போட்டு சூரியகுமார் யாதவ் வந்து டெஸ்ட் பண்ணது இது அவங்க வேற லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கண்டக்டாக கிரியேட் பண்ணி போட்டுட்டுருக்காங்க பட் அ கேப்டனாக வந்துட்டு சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ ஹர்திக் பாண்டியா அவரே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓவர் போட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்தாரு ஸோ ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஓவர்லேயே தலைவர் சூரியகுமார் யாதவ் சிக்ஸர் பவுண்டரின்னு போட்டு கிழிச்சு விட்டார் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஸோ லூக் கூட்டை வச்சு அந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஸோ நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் லூக் கூட் அண்ட் ஹர்திக் பண்டிகை தான் மாற்றி மாற்றி ஃபேஸ் பண்ணியிருந்தார் சூரியகுமார் யாதவ் ஸோ லெவனில் கண்டிப்பாக வந்துட்டு துஷாரா வருவாரா அப்படிங்கிறது ஸ்டில்லை கொஷின் மார்க்கில் தான் போயிட்டுருக்குது காரணம் இப்போ வரைக்கும் வந்து இன் ப்ராக்டிஸ் ஷேஷனில் நம்மளால் வந்து டெல்லிக்கு முன்னாடியான கிளாஸில் பார்க்க முடியல நாளைக்கு டெல்லி கப்டேட்ஸ் கின்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க பட் ஸ்டில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லூக் தான் வந்து பிரைமரியாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிளேயிங் க்ளவுண்டில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க மக்காப்பாவை கண்டிப்பாக வெளியே எடுத்து ஆகணும் ஸோ அதுக்கு பண்டி என்ன ஒரு பிளானில் இருக்கார் அப்படிங்கிறது டோட்டலாகவே தெரியலை ஏன்னா லாஸ்ட் மேட்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே மப்பாக்கா வெளியே போயிட்டு உள்ளே வந்து துஷாராக வருவார் அப்படி இல்லைனா லூ கூட்டாது கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துது பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு உடைக்கிற மாதிரியான சம்பவம் தான் ஸோ அதிக் பாண்டியாவோட கேப்டன்சியில் அவர் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் பண்ணாம அந்த இடத்துல வந்து கொண்டு போயிருந்தார் ஸோ இப்போ இந்த பிளேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல் சிஎஸ்கேவெல்லாம் வீழ்த்தி ஸோ ஒரு வேறு லெவல் கான்ஃபிடன்ஸோடு இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் கிட்ட அடி வாங்கிட்டு இப்போ உள்ளே வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது முதல் வெற்றிக்காக தேடிட்டு இருக்கிற நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொண்டு வந்தால் அது எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ சூரியகுமார் யாதவோட இந்த ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரன் அப்படிங்கிறது வேறு லெவலில் வேணும் ஸோ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ மெயின் லெவனுக்குள்ள வரும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனும் கூட ஏன்னா அவருமே பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் அந்த ஒரு விஷயத்து தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாரு ப்ளஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்க போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கின்சன மேட்சில் சூரியகுமார் யாதவ் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காமல் நான் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மீண்டும் நாளே புதிய வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்